ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது கல்வித்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன வெப்சைட்குள்ளே போகணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆதவங்க ஆட் ஆகிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வைட்ஸ் ஆன்லைன் ரெக்யர்மெண்ட் ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரெக்யர்மெண்ட் பை செலெக்ஷன் டு த ஃபாலோயிங் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க, https://www.upscoenline.nic.in. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்பணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சி நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேகன்சிஸ் இருக்குது. அதாவது 418 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸில் தேவைப்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா அசிஸ்டன்ட் ஃபவுண்ட் கமிஷனர் அண்ட் தென் எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க, லேபர் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர், பிடபிள்யூ, பிடி இவ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 25/2/2023 ஆரம்பம். க்ளோசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் க்ளோசிங் டைம் வந்துட்டு ஷார்ட் பீரியடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடு தான் அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் மூலியமாகவே எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பினாலும் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் ஐடியில் தான் உங்களோட ஃபார்மேட் பிடிஎஃப்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் அவங்க கொடுத்துருவாங்கங்க. அண்ட் தென் அந்த சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு அவங்க டினோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலியமாகவும் டினோட் ஆகும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போயிட்டு எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற சென்டர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த நியர் ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 ரூபீஸ்னும், ஈவன் யுவர் அப்ளை ஒன்லி ஒன் போஸ்ட்னா சிங்கிள் போஸ்ட்னா 25 ரூபீஸும் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லாத கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஜஸ்ட் 25 ரூபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் போத் அதாவது தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் போத் த போஸ்ட் ஹாவ் டு ப்ளே 50 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் போஸ்ட் ஹாவ் டு பே 25 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். உங்களோட ஏஜ் லிமிட் உங்களுக்கே 3/18 to 22 அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேலிட் மெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ எதுனாலும் உங்களுக்கு அதில் தான் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு வேலிடாக கொடுங்க. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க. அண்ட் தென் உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஓ ஷீட் படிவில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஓஎம்ஓ ஷீட் படிவில் தான் உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க சொல்கிற டைம் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட சிலபஸை கோத்திரம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணும். வாக்கின் இன்டர்வியூ இருக்கும், அட்டன் பண்ணணும் நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.